வணக்கம் நண்பா, ரேஷன் கடையில் பயோமெட்ரிக், கொரோனா தொற்றும் அபாயம். மக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் ரேஷன் கடையும் ஒன்று. இந்த ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, மண்ணெண்ணெய் போன்றவைகளை வாங்குவதற்காக சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளுக்கு மக்கள் வருகிறார்கள். அவர்கள் கார்டுகளை ஸ்கேன் செய்த உடன் அவர் கைரேகையை பயோமெட்ரிக் மெஷினில் பதிவு செய்ய வேண்டும். அனைவரும் ஒரே பயோமெட்ரிக் மெஷினில் கைரேகையை உபயோகிக்கிறார்கள். இதனால் நோய் தொற்றும் அபாயம் இருக்கிறது. இதற்கு சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் மாற்று வழி இருக்கிறதா என்று பார்த்து உடனடியாக நடவடிக்கையை எடுத்து அதிகமாக கொரோனா நோய் பரவும் இந்த நேரத்தில் நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் ரேஷன் கடைக்கு வரும் மக்களின் பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. மேலும் ரேஷன் கடையில் என்றைக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என்று பல நண்பர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம நண்பர்களுக்கு ஏதாவது அந்த தகவல் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வைத்து நமது நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கட்டும். இது போன்ற ரேஷன் கடை சம்மந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பா, நன்றி, வணக்கம்.